ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். Supreme Mobiles. Mobile na nambagamana onnu. Adu Supreme Mobiles dhaan kannu. Seven Screen Studios vazhangum Vamsi iyakathil Thalapathi Vijay nadikkum Varisu vetri nadai podugirathu ungal abhimana thiraiyarangugalil. Vijaykkum pathina aarambathil vandu avanga appavude direction la chinna chinna role la appa andha kulandha natchathirumala nadichirukkaru. Thidinnu oru naal vandu na vandu nadigan aavanum enna vachi oru padam pannunganna ivaru shock aagraru. அந்த படத்திற்கான விமர்சனம் வந்து ஒரு வார பத்திரிகையில் வரும்போது லாரின் கீழே மாட்டினா தகர டப்பா மாதிரி ஒரு மோஞ்சு இருக்குது இந்த ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுது எஸ்ஏசி போய் அந்த பத்திரிகை ஆஃபீஸ் முன்னாடி தகராறுலாம் பண்ணி இப்பொழுது வரைக்கும் அந்த விமர்சனம் வந்த அந்த பத்திரிகை காப்பி இருக்கு இல்லை அதை வந்து ஃப்ரேம் போட்டு விஜய் வந்து வீட்டில் மாட்டி வச்சிருக்காரு. காவலன் வரும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது. அன்னைக்கு இருந்த டிஎம்கே கிட்ட வந்து பிரச்சனை வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போகுது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அந்த நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஏடிஎம்கேக்கு விஜயோடைய ரசிகர்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஏடிஎம்கே பெரும்பான்மையான வெற்றி அடைஞ்ச பிறகு எஸ்ஏசிலாம் போய் அப்பயும் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து அணிலான அவங்க வந்து விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகி மெர்சல் படம் வந்து இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையை வந்து இதுவாக பேசியிருப்பார். மத்திய அரசு இந்த பாஜக அரசு இறங்கி இந்த படத்தை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி ஓட விடாமல் பண்ணதுல அது வந்து விஜய்க்கு சாதகமாக மாச்சு. எப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண வேண்டிய அந்த படம் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி பம்பர் இட்டார். விஜய் படம்னு எடுத்துக்கிட்டாலே அன்றைய ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான படமாக அது மாறி போயிட்டது. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு சார் நம்ம கூட இருக்கும். ஸோ விஜய் கடந்து வந்த பாதை, அவரோட கரியரில் வந்து அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, எப்படி வந்து அவரோட கரியர் அவர் வடிவமைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கார். ஆரம்பத்தில் வந்துட்டு அவர் வந்து ஒரு அவரோட அப்பா வந்து ஒரு டைரக்டர், அவர் வந்து ஈஸியாக நடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கிறாங்க. பட் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல டேரக்டரோடவோ இல்லை முன்னாடி ஆக்டராக அந்த சினிமாவை பின்புலன்னு இருந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும் சார் நடிக்க வரும்போது? உண்மையில் சார் வந்து நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிங்க. என்ன தான் நீங்கள் வந்து சினிமாவோடைய பின்புலம் இருந்து அவங்க தாத்தா அவங்க முப்பாட்டன் எல்லாமே சினிமாவில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து நடிகனா வந்து உச்சத்துக்கு வந்துடவே முடியாது. நீங்கள் வந்து அங்கே என்ன அவங்களுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டாகணுமோ போட்டாகணும், என்ன கஷ்டப்படணுமோ பண்ணி தான் அதையும் மீறி அந்த ரசிகர்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கணும். அதையும் தாண்டி அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது, அது வந்து கை கொடுக்கணும். இது எல்லாம் வந்து இருக்குது. விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவங்க அப்பாவுடைய டைரக்ஷனில் சின்ன சின்ன ரோல்லாம் அப்போ அந்த குழந்தை நட்சத்திரமாலாம் நடிச்சிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் காலேஜ் முடிச்சோடனே வேலை முடிச்சோடனே நான் வந்து நடிகன் ஆகணும் என்னை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு இவர் ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும் அப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கிற டைரக்டர் ஒரு முன்னணி இயக்குனர் வந்து அப்போ சொல்கிற தம்பி என்ன நடிப்பு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, வேணாம் வேறு எதனா பண்ணால் இல்லை நடிச்சே தீர்வுன்னு ரொம்ப அடமுடிச்சு ரூமுலாம் போட்டு தனியாக உட்காந்து அழுதுலாம் இருக்கிறாருன்னு சொல்லி அப்புறம் அவங்க சோபா சுந்தர் சேகரை வந்து சொல்லி நம்ம பையன் தானே ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு வந்து அதுதான் வந்து நாளைய தீர்ப்பு. அந்த நாளைய தீர்ப்பு எடுக்கிற வரைக்கும் கூட வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த சினிமான்ற அந்த கடலுக்குள்ளே வந்து எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து முன்னணியில் வந்திருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். வந்து இதுவாகிடுச்சு. அந்த நாளைய தீர்ப்பு ரிலீஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் எதுவும் வந்து விஜய்க்கு வரல. வராத போது என்ன ஆகிப்போச்சு, இவருக்கு வந்து அப்போ வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு பார்த்தியா நீ வந்து என்ன சரி மறுபடியும் வந்து இறங்கியாச்சு களத்தில் இறங்கியாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம டைரெக்ஷன்லேயே வேணாம் வேறு யாராவது டைரெக்ஷனில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அன்றைக்கி 90களில் பிரபலமாக இருந்த அத்தனை இயக்குனர்கிட்டையும் விஜயோடைய ஆல்பத்தை அப்புறம் வந்து ஆல்பம் கையில் வச்சுட்டு ஃபோட்டோஷூட் மாதிரி எடுத்து ஆல்பத்தை கொண்டு போய் சார் என் பையனுக்காக ஒரு படம் பண்ணுங்க படம் பண்ணுங்க சார் நீங்களே பெரிய டைரக்டர் நீங்கள் பண்ணாத தானும் இது பண்ணுறாங்க அப்படி பார்க்குறாங்க சார் இன்னும் 2 படம் பண்ணிட்டு வரட்டும் ஒரு மாதிரி இருக்கார் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வடுவாகுது. இது விஜய்க்கும் தெரிய வர ஆரம்பிக்குது. தெரிய வர ஆரம்பிச்சோன்னா சரி இனிமேல் நம்ம பையன் நம்ம ப்ராடக்ட் நம்ம வந்து எடுத்து பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து மாண்புமிகு மாணவன் தேவா ரசிகன் ரசிகா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு இந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து பிடிச்சமான ஒரு ஹீரோவாக மாறணும் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு அடல்ட் கண்டென்ட்டோட ஒரு கதைகள்லாம் வச்சு பண்ணுறாரு. ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு சோப்பு போடுறாரு அவர் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. இதையும் தாண்டி ஒரு அவமானம் வந்து
விஜய்க்கு நடந்திருக்கு. அது வந்து அந்த முதல் படம் நாளைய தீர்ப்பில் வந்து இது பல பேர் பல இதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த படத்திற்கான விமர்சனம் வந்து ஒரு வார பத்திரிகையில் வரும்போது லாரின் கீழே மாட்டினா தகர டப்பா மாதிரி ஒரு மோஞ்சு இருக்குது இந்த ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுது எஸ்ஏசி போய் அந்த பத்திரிகை ஆஃபீஸ் முன்னாடி தகராறுலாம் பண்ணி இப்பொழுது வரைக்கும் அந்த விமர்சனம் வந்த அந்த பத்திரிகை காப்பி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரேம் போட்டு விஜய் வந்து வீட்டில் மாட்டி வீட்டில் வச்சிருக்காரு அவரு தான். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் ஆகிருக்குது வந்து. ஓகே, இப்படியே வந்து ஒரு வரிசையாக வந்து மாண்புமிகு மாணவன் தேவா ரசிகன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி பையனை வச்சு வேறு மாதிரியான கதைகள்லாம் எடுக்கிறாரு, இந்த விஜய்க்கு நடிக்கவே வராது அப்படி இப்படின்னு விமர்சனங்கள் வரும்போது மறுபடியும் போய் கேட்குறாரு யாரை வந்து விஜய் வச்சு படம் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ இவருக்கு ஒரு தாட் தோணுது, சரி அப்போ வந்து பெரிய பீக்கில் இருக்கார் விஜயகாந்த். விஜயகாந்தை வந்து புரட்சி கலைஞராக உருவானதுக்கு எஸ்எஸ்சி தான் காரணம். அவருடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 16-17 படங்கள் பண்ணியிருக்கார் அவர். அப்போ போனவுடனே விஜய் இது மாதிரி தம்பிக்காக ஒரு படம் நீங்கள் வந்து சின்ன கேமியோ ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா, சார் தம்பிக்காக என்ன நான் என்ன இது பண்ணுறது, படம் பாதி வரா மாதிரி நான் பண்ணித்தரேன், வேணாம் விஜய் ஒரு 8 நாள் கால் ஷீட் கொடுங்க போதும், 8 நாள் பெரிய விஷயம் அப்போ அப்படின்னா இவர் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 14-15 நாள் காட்சி கொடுத்து அதான் வந்து செந்தூர பாண்டின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமாம், அதுக்கு வந்து விஜயகாந்த் சம்பளமே வாங்கலை, ஒரு நன்றி கடனை நம்ம தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதில் ஏறக்குறைய அதுதான் விஜய்க்கு முதல் படம் மாதிரியே இருக்கும். சில சீன்ஸ்லாம் இவர் வந்து அறிமுகப்படுத்துகிற மாதிரி டைட்டில் கார்டெலாம் வர மாதிரி இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நடிக்க வரலை அப்படின்ற ஒரு இவர் நடிக்க தெரியாது, ஆமாம் ஒரு ஆக்ஷன் தான் பண்ண தெரியும் இவருக்கு. இவர் அழுக சீனுக்கே வந்து இவரை வந்து ரெயின் எஃபெக்டில் தான் எடுப்பாங்க, அழற சீனுக்கே பார்த்தீங்கன்னா மழையில் தான் எடுப்பாங்க, ஏன்னா அழகத்து வந்து கண்ணீர் தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வந்தப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியை போய் தேட ஆரம்பித்தார் எஸ்எஸ்சி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் வாசலில் போயிட்டு ஆல்பத்தோடு இவர் உட்காந்துட்டு இருப்பாராம் போயிட்டு, அவரையும் வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அப்புறம் ஒரு நாள் சௌத்ரி சார் பார்த்துட்டு என்னங்க நீங்களே பெரிய டைரக்டர், நீங்கள் வந்து வேறு வழி என்ன சார் பையனை வந்து நடிகன் ஆகணும்னு களத்தில் இறங்கியாச்சு, இனி வந்து புலிவாலை பிடிச்சிக்கிறத திரும்ப வந்து விடவும் முடியாது அப்படின்னு, வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு சரி நாளைக்கு உங்களை கூப்பிட்றேன் சார் நான். நாளைக்கு மறுபடியும் கூப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து புது வசந்தம்னு ஒரு படம் வந்து அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு விக்ரமனை அறிமுகப்படுத்துறாரு. விக்ரமனுக்கு வந்து பூவேவனுக்காக கதையை சொல்கிறாரு, எஸ்எஸ்சி சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சௌத்ரி சார் கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிடறாரு. பூவேவனுக்காக மாபெரும் வெற்றி அந்த படம், விஜய்க்கும் வந்து சூப்பராக நடிப்பாரியா அப்படின்னு வந்து நிரூபிச்ச படம். சொன்ன மாதிரி அப்பயே காமெடி லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பூவேவனுக்காக வந்த பிறகு அப்போ ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் பாசிலுடைய காதலுக்கு மரியாதை வந்து விஜயோடைய கிராஃப்டில் வேற எங்கேயோ கொண்டு போகுது. இப்படியா வந்து தன்னை வந்து ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு வர விஜய், அதுக்கு பின்புலமாக இருந்தவர் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர். ஓகே, அதே மாதிரி இப்போது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கியாச்சு, ஒரு 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 நல்ல நடிகர்னு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணியாச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கவர் பண்ணியாச்சு, பட் யூத்தை பிடிக்கிறது தான் எப்பவுமே வந்துட்டு ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் எச்எஸ்ரீவை மீட் பண்ணி கரெக்டாக அந்த குஷி படம் வந்து நடந்தது. குஷி வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ ஒரு முக்கியமான படம், குஷிக்கு அப்புறம் விஜயோட இமேஜ் வந்து எவ்வளோ ஏறிச்சு. ஆனால் குஷிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமலை, திருமலை தான் வந்து திருமலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் ஆக்ஷனே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு சம்பவம் கூட நம்ம சொல்லலாம். தெலுங்கில் வந்து ஒரு சூப்பராக ஹிட் அடித்த ஒரு படத்தை வந்து ஒரு ரீமேக் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி ரைட்ஸ் வாங்கிட்டார். அந்த ரைட்ஸில் வந்து விஜயை நடிக்க சொல்கிறாங்க, நடிக்கவே முடியாதுன்றாரு. என்னென்னா வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரமாக பிரிஞ்சு போகிறாங்க, பிரிஞ்ச தம்பதியர் வந்து சேர்றாங்க இவ்வளோ தான் ஒன்லைனு, அந்த படம் தான் பிரியமானவளே. ஆனால் ரொம்ப வற்புறுத்தி உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரணும் விஜய் இதன் பண்ணு அப்படின்றாரு. அந்த படம் பார்த்திங்கன்னா அதில் கூட அந்த படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண விஜயோடைய பிஆர்ஓ அந்த பிடி செல்வகுமார் கூட அந்த சமயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டிலாம் பண்ணார். பப்ளிசிட்டி உண்மையாகவே அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட விஜய் பயந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 நாள் தியேட்டருக்கு யாருமே வரல. அந்த படத்துக்கு வரலன்னு ரொம்ப அப்செட் ஆகிடும் இருக்கு. நிஜமாகவே வந்து தமிழ்நாட்டில் பிரிஞ்ச தம்பதிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்டலாம் பேசி அவங்கள ஒரு 10 தம்பதிகள் வந்து விஜய் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து சாலை கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு கூட்டின்னு வந்து அவங்கள வந்து மீட் பண்ண வச்சு மோதிரம் மாற்றி விஜய் முன்னாடி மாலையெல்லாம் மாற்றி பரிசு பொருள்லாம் கொடுத்து அது ஒரு பப்ளிசிட்டி ஆகணும். 3rd நாள்லேருந்து அந்த படம் வந்து பிக்கப் ஆச்சு. ஓகே, அதனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஒரு கலர் வேணும். இப்போ வந்து சூர்யாவுக்கு எப்படி ஒரு நந்தா வந்ததோ அது மாதிரி வந்த படம் வந்து திருமலை. அந்த லுக்கெல்லாம் மாற்றி இந்த சிகரெட்லாம் இங்கே வந்து எடுக்கிற மாதிரி ஸ்டைலில் அவருக்குன்னு ஸ்டைல் வந்து அதே மாதிரி குஷி வந்து வேறு மாதிரியான ஒரு டோனை கொடுத்த படம் வந்து குஷி. உண்மையிலேயே எஜ்ஜயசூரியா வந்து எஜ்ஜயசூரியா ஒரே ஒரு ஒன் லைன் தான் சொன்னேன் நான்,
அதுலேயே விஜய் சார் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டாருன்ட்டு. அது நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. சீன் ட்ரீட்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா கலக்கலாக இருக்கும். குஷிக்கு பிறகு ஒரு லைன் நான் பிடிச்சிட்டாரு விஜய், அதை வந்து தொடர்ந்து அடித்து படத்துக்கு கூட தூள் கிளப்பிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி எல்லாமே பெரிய ஹிட் ஆகிட்டே போகுது. ஆனால் திருப்பியும் 2011 காவலன் வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வருது. ஸோ அப்போ வந்துட்டு அன்னைக்கு இருந்த டிஎம்கே கிட்ட வந்து பிரச்சனை வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 இயர்ஸில் தலைவா ரிலீஸ் ஆகுது, அப்போ வந்து ஏடிஎம்கே கிட்ட பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் விஜயோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனையாக இருந்துட்டு இருந்ததுன்னு ஒரு டைம் இருந்து, இப்போவும் வந்து அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டே இருக்குது. ஸோ அப்போது அந்த டைம்லலாம் வந்துட்டு எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க? உண்மையாகவே அது காவலன் படத்தை எப்போ பார்த்தீங்கன்னா காவலனுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அப்போ வந்து சிறுத்தை படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தாங்க. இவர் வந்து கலைஞர் கதை வசனத்தில் வந்து இளைஞன் ஒரு படம், பா விஜய் டைரக்டர் நடித்த படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்தது. இப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கும் போது இவங்க வரமாட்டேன்னு அடம் பிடிச்சோன்னே, அதில் சில பல பிரச்சனைகள்லாம் வந்து இவருக்கு தியேட்டர் பிரச்சனைலாம் வந்தப்போ ஒரு வழியாக வந்து டிஸ்ட்ரிபியூஷனை யாரும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க காவலர். அப்போ வந்து ஒரு வழியாக மீண்டு வந்து அந்த படம் கலவையான விமர்சனமாக இருந்தது, ஓடிச்சு ஓடலை அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஏடிஎம்கேக்கு இவருடைய விஜயோடைய ரசிகர்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஏடிஎம்கே பெரும்பான்மையான வெற்றி அடைஞ்ச பிறகு எஸ்எஸ்சிலாம் போய் அப்பயும் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டார். அதுதான் வந்து இதுவாகி போயிடுச்சு. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து அணிலான அவங்க வந்து விஜயம் ஒரு காரணம் அப்படின்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகி அப்போதுலேருந்து பெரிய பிரச்சனையான அப்போ தான் இந்த தலைவாவில் வந்து டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வந்தப்போ விட்டு வெளுத்து சும்மா இல்லாத ஊருகள்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர்கள்லாம் வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் கொடுத்த டிக்கெட்டெல்லாம் வந்து துரத்தி விட்ருவாங்க. போட்டு ஒரு வழியாக ஆகி கடைசியில் போய் கொடநாட்டில் போய் அப்பாவும் பையனை வந்து ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக அந்த அம்மா மனம் இறங்கி வந்து ஓகே பண்ணி அந்த படத்தை வெளியிட்டாங்க. அது தள்ளி போனதுனால அந்த படம் வந்து சரியாக கனெக்ட் ஆகலை, அந்த படமும் அந்த அளவுக்கு இதுவாகலை. பல விஷயங்கள் வந்து விஜயம் வந்து இது மாதிரி வந்து சூழ்நிலை மெர்சல் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விலங்குகள் நல்ல வாரியம் வந்து அதுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சென்சார் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. எதை வந்து இந்த இப்போதைய பாஜக அரசையும் மத்திய அரசையும் தாக்கி வசனம் இருக்குது அதில் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் போகுது. அதை வந்து அது மாதிரி வசனம் இருந்தால் அதில் எடுங்கன்றாங்க, அது மாதிரி வசனம் இல்லைன்றாங்க இவங்க. ஆனாலும் வந்து இவங்களுடைய தொந்தரவு இருக்குது, அதே மாரி படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது நோ அனிமல்ஸ் வேர் ஹார்ம்ட் இன் திஸ், அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் அந்த பிரச்சனை வருது. அதன் பிறகு மெர்சல் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிரச்சனையை வந்து இதுவாக பேசியிருப்பார். அப்புறமா தான் வந்து உள்ளே வந்து மத்திய அரசு இல்லை பாஜக அரசு இறங்கி அந்த படத்தை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி ஓட விடாமல் பண்ணது. அது வந்து விஜய்க்கு சாதகமாக மாறுச்சு. எப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண வேண்டிய அந்த படம் பார்த்திங்கன்னா 250 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி பம்பர் ஹிட் ஆச்சு. இதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி தாண்டி வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா வாரிசு கூட பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரெட் ஜெயின் தான் வந்து தியேட்டர்கள் கேட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு தான் அவங்க துணிவு எடுத்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவோடு அந்த கோபத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் பண்ணார் அப்படின்னு. ஆமாம், அது விஜய் படம்னு எடுத்துக்கிட்டாலே அன்றைய ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான படமாக அது மாறி போயிட்டு அது. ஓகே, அது பிளான் பண்ணி பண்ணுறதா? அதே மாதிரி ஒரு படத்துக்கும் பிரச்சனை வரும்போது கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை இது வந்து வேறுபடியே பண்ணுறாங்க, அவங்க படத்துக்கு அவங்களே பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை ஓவர் கம் பண்ணி படம் வர மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ அது பிரச்சனை அவங்களா பண்ணிக்கிறாங்களா இல்லை வர பிரச்சனை? பிரச்சனை பப்ளிசிட்டி பண்ணுற அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு அதிகார வர்க்கத்துக்குடன் மோதுற மாதிரியான பிரச்சனைலாம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க பப்ளிசிட்டிக்காக. ஆமாம், சின்ன சின்ன இது மாதிரி நான் சொன்னவங்களை பிரியமானவர்களுக்கு இப்படி பண்ணாங்க இல்லைங்களா, அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து விஜயோடைய மக்கள் இயக்கம்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நற்பணி இயக்கமாக வந்து சின்ன இதுவில் வந்து எஸ்எஸ்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாலை கிராமம் காவேரி தெருவில் ஒரு சிங்கிள் பெட்ரூம்லேருந்து ஆரம்பிச்சது தான் அது வந்து. இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்குதுன்னா அவருடைய தந்தை தான் காரணம் வந்து. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன இந்த பப்ளிசிட்டிலாம் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வந்து ஒரு 20 பசுமாடு தானம் பண்ணுறேன்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க. இது எல்லாரும் பண்ணுறது தான், ஒரு ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலே விஜயோட ஏதோ நான் நிகழ்ச்சியாக பார்த்தது எப்படின்னா, அவர் படித்த சாலிகிராமத்தில் படித்த பாலயோகின்னு ஒரு ஸ்கூலில் போயிட்டு திடீர்னு வந்து இந்த காவலன் டைம்லேயே அதிலே போயிட்டு அவர் படித்த ஸ்கூலில் போயிட்டு மீட் பண்ணப்போ வந்து அவருக்கு கணக்கு கிளாஸ் எடுத்த டீச்சரை பார்த்துட்டு அந்த டீச்சர் ஓன் அழுது விஜயை பார்த்து, விஜய் அழுது எங்கிட்ட ரொம்ப அடி வாங்கின பையன் வந்தான் அப்படின்லாம் சொல்லி அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி ஒரு விஜயே ரொம்ப இதுவாகிட்டாப்பில். முதல்ல வரமாட்டேன்னு சொன்னாப்பிலே அங்கே போக மாட்டேன்னு, அதுக்கப்புறம் போன பிறகு அவ்வளோ ஸ்டூடெண்ட் அங்கேருந்து ஆசிரியர் அவங்களாம் வந்து சேர்ந்து இது பண்ணதெல்லாம் வந்து ஆகிடுச்சு. இப்படி பண்ணுவாங்க.
ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இந்த அதிகார மையத்தை கூட சண்டை போடுற மாதிரி அமையாது. இது இவர் படத்துக்கு டிஃபால்ட்டாக அது அமையாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது Supreme Mobiles தான் கண்ணு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் வழங்கும் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.